everyone, I am Srimathi from Indian Montessori Training Institute. இன்னைக்கு நம்ம வந்துட்டு 100 போர்டு குழந்தைங்களுக்கு எப்படி ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போறோம். என் கூட தன்ஷி வந்து சைல்டாக உட்காந்துருக்காங்க. வாங்க ஆக்டிவிட்டிக்குள்ள போகலாம். 100 போர்ட்ஸ்க்கு தேவையான மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளூ கலர்ல கிரிட் போட்ட போர்டு இருக்கும். இதுல நம்ம 1 to 100 வரைக்கும் அரேஞ்ச் பண்ணலாம். இதுல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போர்ட்ஸ் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா 1 to 10 ரிட்டர்ன்ல இருக்கு. இந்த ஆர்டர்ல இருந்து அப்படியே வரணும் அப்படின்ற மாதிரி குழந்தைங்களுக்கு இதே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல இருக்குது. அது என்னன்னு ஃபியூச்சர் வீடியோஸ்ல நம்ம பார்ப்போம். இது பாத்தீங்கன்னா டைல்ஸ்னு சொல்லுவாங்க, 1 to 100 டைல்ஸ் இதுல இருக்கு. இதை வச்சுதான் நம்ம அதில் அரேஞ்ச் பண்ண போறோம். இது வந்து கண்ட்ரோல் சார்ட். இதை வந்து குழந்தைங்க எங்கேயாவது கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கும்போது இதை வச்சு ரெஃபர் பண்ணிக்கலாம். இல்ல அவங்க பண்ணி முடிச்சுட்டு இதை வச்சு செக் பண்றதுக்கு இந்த போர்டை நம்ம யூஸ் பண்ணலாம். ஹாய் தன்ஷி. குழந்தைக்கு ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இன்விடேஷன் சாரிசி ஹவு டு அரேஞ்ச் 1 to 100 இன் திஸ் போர்ட் அப்படின்னு நீங்க இன்விடேஷன் கொடுத்துட்டு இந்த ஆக்டிவிட்டியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே தன்ஷி, நம்ம 1 to 100 வரைக்கும் எப்படி இதில் அரேஞ்ச் பண்ணதுன்னு பார்க்கலாமா? இங்கே பார்த்தியா இது கன்ட்ரோல் போர்ட். ஓகேவா, நீ செஞ்சுருக்கோம். இதுவும் கரெக்டாக இருக்கா செக் பண்ணி பார்க்கலாமா? 1 to 10 இங்கேயோ 1 to 10 11 to 20 11 to 20 21 to 30 21 to 30 31 to 40 31 to 40
ஸோ நீங்களும் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சார்ட்ல வந்து சின்ன சின்னதாக நம்பர்ஸ் எழுதிட்டு டைல்ஸ் மாதிரி கட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு போர்டு மாதிரி ரெடி பண்ணிட்டு உங்க குழந்தைங்களுக்கு 1 to 100 ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கலாம். அப்போ அவங்க இன்னும் இன்ட்ரெஸ்டடாக லேர்ன் பண்ணுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சே பாய் பாய்.